ஜனங்க யாரும் அவனை பாக்கலன்னா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். ஹாய் கைஸ், நான் தான் சிங்கம் பேசுகிறேன். ஓகே கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, இப்போ வந்து நம்ம எந்த ஸ்குவாடோட கிராண்ட் மாஸ்டர் இந்த சீசன் புஷ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, யார் நம்மளோட ரெட் 777, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஓ நாக் அவுட் தமிழ் தான் சொல்கிறேன், அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட டிஜிபி ஸ்பீட், அடுத்து நான் நம்ம நாலு பேர் குவாடினேஷன் டீம் குவாடினேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி ஒரு 6 hours நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ப்ளே பண்ணோம், ரொம்ப அற்புதமாக போணுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகே கைஸ், நம்ம ஸ்குவாடில் வந்து பொசிஷன் அதே மாதிரி தான், நம்ம எப்பயுமே வந்து ஜோன் ப்ரெடிக்ஸ் பண்ணி எங்கே தான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான். ஹெட் இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு ரஷர், ஸ்பீன் ஒரு நல்ல ரஷர், அதே மாதிரி நம்மளோட கேபோ ப்ரோ வெறித்தனமாக பேக்கப் கொடுக்காருப்பா, நான் நினச்சி கூட பார்க்கல, செம்மையாக ஆடுறாரு. அந்த மொபைலை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு பேக்கப் கொடுக்குறது வந்து சத்தியமாக ஒரு வேறு லெவல் விஷயம். லாங் கன்னை வச்சு சும்மா தட்டு தட்டுன்னு சும்மா தட்டி தட்டி தூக்குறாரு, இனிமையாக ஒருத்தனையும் விட மாட்டேன், செவ்வாழை போடுடா போடு அப்படின்னு அவர் ஸ்டீல்லே சும்மா வெறித்தனமாக போட்டு தள்ளுறாருன்னு சொல்லலாம். ஓகே, இந்த ஒரு நல்ல ஸ்குவாட் வந்து எனக்கு செட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓகே, இந்த சீசன் நாங்கள் எப்படி கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ண போகிறோம் அப்படின்றத நாளைக்கு பார்க்க போகிறீங்க கைஸ். அதே மாதிரி கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுறப்ப லைட்டாக வந்து கேடி ரேஷோலாம் மெயின்டைன் பண்ணு வேறு, ஸோ அதனால் நான் மேக்ஸிமம் லைவ் வந்து தவிர்க்கிற மாதிரி இருக்கும். நான் கிராண்ட் மாஸ்டர் போகிறத வந்து கண்டிப்பாக லாஸ்ட் மேட்சை, லாஸ்ட் மேட்சுக்கு முந்தின மேட்ச் டைமண்ட் 4லேருந்து நான் கிராண்ட் மாஸ்டர் போகிறத வந்து ஒரு லைவ் போடுறேன், கண்டிப்பாக லைவில் போடுறேன் அதை. ஆனால் அது எப்படி வந்து பகலில் தான் இருக்கும், நீங்கள் வரீங்களா என்னன்னு தெரியாது, ஒரு 300 watching 200 watching இருந்தால் கூட நான் போட்டுருவேன். ஓகேவா கைஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சேனலுக்கு கீழே வந்து நிறைய கமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படிடா நீ டைமண்ட் 4 போயிட்டு அப்புறம் கிராண்ட் மாஸ்டர் போகிற அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருக்கேன். அப்புறம் முன்னே வந்து தெரிஞ்சுக்கேன், கிராண்ட் மாஸ்டர்னா டைமண்ட் 4க்கு அப்புறம் ஹீரோயிக் போகணும், ஹீரோயிக்கில் ஒரு பாயிண்ட் ரீச் பண்ணதுக்கப்புறம் கிராண்ட் மாஸ்டர் போகணும் அப்படின்றதும் கிடையாது. கிராண்ட் மாஸ்டர்னா டாப் 300 ரீஜனல் பாயிண்ட்ஸ். ஓகேவா, அது கிராண்ட் மாஸ்டர்னு சொல்கிறத விட டாப் 300 ரீஜனல் பாயிண்ட்ஸ், நீங்கள் இருக்க ரீஜனலோட 300 points டாப் 300 பிளேயர்ஸில் நீங்களும் ஒருத்தன் அப்படின்றத காட்டுறது தான் இந்த கிராண்ட் மாஸ்டர். ஸோ அதனால தான் வந்து அவங்க பேனர் இந்த மாதிரி நிறையா கொடுக்குறாங்க, நல்லா கேட்டுக்காங்க. ரீஜனல் ரீஜனல் ஓகேவா, ரீஜனல்னால் இந்திய லெவலில் டாப் 300 points 300 points. ஓகேவா, யார் 300 பேர் அதிகமாக பாயிண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே கிராண்ட் மாஸ்டர் தான். ஓகே கைஸ், ப்ளீஸ். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஏன்னா லைவ் போடுறதுனால ஒழுங்காகவே கேம் ப்ளே பண்ண முடியல, ரொம்ப செதறுது என்னோடய ஸ்க்ரீனு. ஆல்ரெடி வந்து முன்னாடி ஒரு 2-3 months முன்னாடி ஒரு டிபிஐ யூஸ் பண்ணி என் மொபைல் போயிடுச்சுன்னே சொல்லலாம், இப்போ நார்மல் வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப ஹேங் ஆகுது. ஸோ நான் கண்டிப்பாக நான் லைவ் போடுவேன், நான் சொல்லிட்டேன், ஏன்னா நான் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுறது லைவாக தான் போடுவேன் அப்படின்றதுனால. ஸோ அதனால் நான் கண்டிப்பாக வந்து பகல் நைட்டுன்னு பார்க்காம கண்டிப்பாக அந்த லைவ் நான் போடுறேன். அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஏன்னா ரெக்கமெண்டேஷன் நிறைய பேர் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நல்ல நல்ல கண்டென்ட் தினமும் நாங்கள் தரமாக கொடுத்துட்ருக்கோம் காலையில் 8 மணிக்கு. ஓகே கைஸ், அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கினா ரொம்ப பொறுமையாக பேசுகிறேன்னா கைஸ், இப்போ நான் 3 மணி நைட்டு 3 மணிக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். சரிடா 3 மணிக்கு என்னடா பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வேறு ஒன்று கைஸ், நம்ம வந்து இப்போ பழைய சீசனில் ஹீரோயிக்கில் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளை அடுத்த சீசன் மாறுறப்ப நம்மளை வந்து கோல்டு 2ல விடும், அப்போ தான் நம்ம கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ண ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை நான் திணற எடுத்து போய் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிட்டு பிளாட்டினத்தில் இருந்தால் கண்டிப்பாக பிரான்ஸில் தூக்கி விட்ருவோம், நீ பொறுமையாக நீ மேலே வாடான்னு சொல்லிட்டு அந்த பிரான்ஸ். கைஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் ஸ்பெக்ஸை பற்றி பார்த்துருவோம் கைஸ். இப்போ 6GB RAM தான், ஸ்க்ரீன் உடஞ்சிருக்கும், சார்ஜ் நிற்காது, ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, ஆனால் சார்ஜ் நிற்காது. ஓகேவா, இதை வச்சு தான் வந்து ரேங்க் புஷ் பண்ண போனோம். அதுவும் இல்லாமல் நோ பேண்ட்டை வந்து அதுக்கான பவர் பேங்க் கிடையாது, நான் கேம் விளாட்றப்ப சார்ஜ் போட்டு தான் விளாண்டாகணும், எனக்கு ஒரு வழியே இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பீடோட மொபைல் ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மி X2 வெறித்தன மொபைல், 8GB RAM ஒரு நல்ல மொபைல்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஓ தமிழன் ஒரு 2GB RAM மொபைல் தான் யூஸ் பண்ணுறாரு. எல்லாம் சும்மா நான் வாயில் வேணால் 2GB Legend அப்படின்னு சொல்லிக்கலாம், ஆனால் கண்டிப்பாக சொல்லணும்னா அது இவரை தான் சொல்லணும், 2GB Legend. ப்ளீஸ், நாங்கள் வந்து இப்போ கேம்குள்ளே போகிறோம்னா எங்கள் 3 பேரும் கேம்குள்ளே போயிடும், இது கேபோ ப்ரோக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வரும். அதேமாதிரி கேம் விட்டு வெளில வந்துடும்னா கேபோ ப்ரோக்கு நம்ம கால் பண்ணி டீம் கூட சொன்னால் மட்டும்தான் அவரால் ஜாயின் ஆக முடியும், ஆனால் அவரோட மொபைல் ஸ்பெக்ஸ் அப்படி. இன்னும் அந்த 2GB RAM மொபைலே வெறித்தனம் அடிக்கிறார், சத்தியமாக சொல்கிறேன், அவரை மாதிரி ஒரு பிளேயர் இந்த உலகத்தில் நான் பார்த்ததே கிடையாது. அந்த ஒரு மொபைலை வச்சு 1,78,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் வந்து அவருக்கு பேர் இப்போ எல்லாருக்குமே தெரியும், ஒரு செம்மையாக விளையாடுறாரு, வெறித்தனமான பிளேயர் தீபன் ப்ரோ, கேவே தீபன் ப்ரோ, வெறித்தனம் வெறித்தனம்னு சொல்லிக்கிட்டு. அதே மாதிரி நம்மளோட ரெட் 777 ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கும் வந்து லோ என் பிசி தான், பிசி வந்து அவருக்கு இன்னும் நிறையா செட்டப் பண்ணும், அதுக்காண்டி எனக்கு பணம் தேவைடுது அப்படின்னு கம்யூனிட்டாக போட்டிருந்தார். பணத்தை நிறையா செலவு பண்ணுற பிறகு வெறித்தனமாக வெயிட்டிங்கில் இருக்கார், வெயிட்டிங்லேயே வெறியாகுதே அப்படின்ற மாதிரி இருக்கார். ஓகே கைஸ், இன்றைக்கி நைட்டு இல்லைனா நாளைக்கு காலையில் உங்களை கிராண்ட் மாஸ்டர் புஷிங்கை போய் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை பை, இட்ஸ் டிஜிபி சிங்கம் ஃப்ரம் தஞ்சை கைஸ். கைஸ், இந்த வீடியோவில் வந்து அவ்வளோ ஒன்றும் இருக்காது, ஏன்னா எனக்கே உடம்பு முடியல, இப்போ 3 மணியும் விளாண்டேன், இப்போ நான் இனிமேல் தான் வந்து தூங்க போகணுமே. ஸோ அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர்காண்டி ஒரு வீடியோ ஒரு இன்ஃபர்மேஷன் அதை நம்ம கொடுத்துப்போமே, நம்ம ஸ்குவாடில் யாராவது ஆடுறா எப்படின்னு அதை பற்றி சொல்லிடுவோமே அப்படின்றதாக தான் இந்த வீடியோ, மற்ற யாருக்குமே கிடையாது. நம்ம லூஸ் தரமாக வந்து என்னடா டிப்ஸும் சொல்லிட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க, அது ஜஸ்ட் டேக். ஓகேவா, அதை டேகாக பாருங்கள். ஓகே கைஸ், பை 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 பை.